இன்றைய மன்னா. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமையாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். எபிரேயர் 3:14. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கடைசி வரை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கடைசி வரைக்கும் தன் நம்பிக்கையை விடாதவாறு ஆபிரகாம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அவன் சரீரம் செத்துப்போனதையும் சாரலுடைய கர்ப்பம் செயலிழந்து போனதையும் அவன் எண்ணாமல் அழைத்த தேவனை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்து விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தான் என்று வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அழைத்தது கர்த்தர், நம்மை தெரிந்து கொண்டது கர்த்தர், அவர் மேல வைத்த நம்பிக்கையை கடைசி வரை பற்றி கொண்டிருப்போமையானால் தேவன் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வதற்கு நம்முடைய தேவன் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவர் மீது நம்பிக்கை கொள்ளுவோம், அவருடைய வார்த்தையை காத்து கொள்ளுவோம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வதாக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.